வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு இது ஒன்று சுற்றிட்டுருக்கு, சரிங்களா? புதுசாக ஒரு ஸ்லைடு ஒன்று சுற்றிட்டுருக்கு. அது என்ன அந்த ஸ்லைடில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி புதிய தகவல் ப்ளஸ் முக்கிய தேதிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் டிசம்பர் 31, குரூப் 2 தேர்வு ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி குரூப் 4க்கான எக்ஸாம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா ஜூலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் .net சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் எப்போவுமே 15-30 தான் வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், குரூப் 1 வந்து பிப்ரவரி மாதம் வழக்கம் போல் பிப்ரவரி 3-4 தேதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குரூப் 2 வந்து இது பிப்ரவரியில் சொன்னாங்கன்னா அது மார்ச் இல்லை ஏப்ரலில் தான் சொல்லுவாங்க. மார்ச்சில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏப்ரலில் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி மே மாதம் எலெக்ஷன் இருக்கிறதுனால ஜூன் மாதம் இல்லை ஜூலையில் தான் குரூப் 2 நடக்கும். ஸோ குரூப் 4 வந்து ஜூலையில் தான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? மேபி இது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரில, ஆனால் இதில் இருக்க டேட்டா வந்து நம்ம உண்மை அப்படின்னு நினச்சா கூட நமக்கு குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு இன்னும் 5-4 மாதமும் குரூப் 4 படிக்கிறதுக்கு இன்னும் 6 மாதம்னு இருக்குது, சரிங்களா? அந்தாண்டு இன்னும் 1 மாதம் சேர்த்துனிங்கன்னா கூட நமக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. ஸோ இந்த 7 மாதத்தில் கண்டிப்பாக நம்ம படிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களையவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க, நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான டைமாக கூட இதை நினச்சிக்கலாம். நான் இந்த தடவை கண்டிப்பாக குரூப் 4 இல்லை குரூப் 2 நான் வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உண்மையாலுமே இதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டைம் இன்னும் இருக்குது. தமிழில் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். ஹிஸ்ட்ரி அதே மாதிரி படித்து எழுதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த தேவையான ஒரு புக் எடுத்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 3 தடவையாவது படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்க டேட்டா எல்லாமே என்னங்கிறதாவது தெரியும், ஹிண்ட்டாவது உங்களுக்கு புரியும், சரிங்களா? 1 தடவை ஓவராலாக படிச்சுட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கான என்ன சொல்கிறதுங்க, உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் அட்லீஸ்ட் 3 தடவையாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டாபிக் வந்து உங்கள் மைண்டில் நிற்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் ஹிண்ட் எடுத்தீங்கன்னா தான் முக்கியமான பாயிண்ட் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 2024 நான் வந்து குரூப் 2லேயோ இல்லை குரூப் 4லேயோ நான் வந்து வேலைக்கு போயே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2லேயோ இல்லை குரூப் 4லேயோ ஒரு வேலை வாங்கிடலாம். ஸோ நீங்கள் இதையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் இதை உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க, சரிங்களா? எந்த நான் அடுத்தடுத்து தியரியெல்லாம் எப்படி படிக்கிறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ஜூலை மாதம்தான் வரும், நம்ம வந்து இப்போ விட்டுட்டு மே மாதத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 2024 உங்களுக்கு கனவாக தான் இருக்கும், சரிங்களா? மேபி இது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி, இதை நம்ம உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் 3 ரிவிஷன் பண்ணலாம். ஒரு ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் 3 தடவையாவது ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டாபிக் உங்கள் மைண்டில் இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, டிஎன்பிஎஸ்சி இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலே பழி போடுறதை விட்டுட்டு, அவங்க டேட் தள்ளி சொன்னதுனால தான் நான் படிக்காமல் விட்டுட்டேன், அவங்க டேட்டே சொல்லாததுனால தான் நான் படிக்கலை அப்படிங்கிறத விட்டுட்டு டெய்லி 10 மணி நேரம் படிக்கிறத 6 மாதம் டைம் இருக்குது. டெய்லி 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கோ அந்த டைம் நீங்கள் படிங்க. சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, போங்க. போயிட்டு வந்து 2 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா படிங்க. என்னால் 4 மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னா படிங்க. ஒரு டாப்பிக்கை நீங்கள் வந்து நான் பார்த்ததும் புரிஞ்சுப்பேன் அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் கூட படிங்க. ஒரு டாப்பிக்கை நான் 2 டைம் 3 டைமாவது படித்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா ஒரு 4 மணி நேரம் கூட படிங்க. டேக் யுவர் ஓன் டைம், சரிங்களா? உங்களுக்கான முதல்ல உங்களுக்கான பிளானரை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் பிளானர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 2024 நீங்கள் ஒரு குரூப் 2 ஆஃபீஸராகவோ இல்லை குரூப் 2A ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு குரூப் 4 ஆஃபீஸராகவோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கு மெயின்ஸ் ரிசல்ட் இன்னும் வரல, குரூப் 2A-க்கான மெயின்ஸ் ரிசல்ட் இன்னும் வரல, அதே மாதிரி குரூப் 4-க்கான செகண்ட் கவுன்சிலிங் இன்னும் வரல, சரிங்களா? இதெல்லாம் அவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நடத்தினாவே ஜானு ஃபிப்பும் அவங்களுக்கு ஓடிடும்.
ஸோ அதுக்கப்புறம் குரூப் டூக்கான கவுன்சிலிங் நடத்தணும், குரூப் ஒன்னுக்கான கவுன்சிலிங் நடத்தணும், இன்டர்வியூ நடத்தணும். குரூப் டூவில் இப்போ தான் வேல்யூஷன் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் இந்த குரூப் டூ டூ ஏக்கான மெயின்ஸ் வேல்யூஷன் முடிகிறதுக்கே இந்த டிசம்பர் முடிஞ்சிடும், சரிங்களா? அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் உங்களோட டைமை நல்லா அழகாக பிளான் பண்ணி ஷெட்யூலை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.